ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்னைக்கு நம்ம குழலி கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாருங்கள், ஒரு சுரைக்காய் தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அழாக்கு அரிசியும் கால் அழாக்கு துவரம் பருப்பும் ஊற வச்சுக்கிட்டங்க. ஒரு 4 hours ஊற வச்சுக்கணும். ஒரு சுரைக்காய், ஒரு பாட்டில் காட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தோல் உரிச்சிட்டு நல்லா சென்டரில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான். பாருங்கள், எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். அந்த சென்டரில் இருக்கிறதையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இது மிக்சியில் அரைக்கணும் நம்ம. அதுக்காக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அந்த அரிசியும் துவரம் பருப்பும் ஒரு 4 hours ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இதெல்லாம் நடுப்பில் இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நல்லா சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் மிக்சியில் போட்டால் ஈஸியாக அது கிரைண்ட் ஆகும். அதுக்காக இது அரைச்சி வச்சுக்கிறோம். இந்த சுரைக்காய் தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கோகோனட் சட்னி இல்லை ஆனியன் சட்னி, இது எது பண்ணி வச்சுக்கிட்டாலும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எது பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. பாருங்கள், இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது இல்லைங்களா? சுரைக்காய் வந்து அதிகமாக வந்து குழம்புலலாம் போடும்போது கொஞ்சம்தான் சாப்பிட முடியும். இந்த தோசை சுட்டு சாப்பிடும்போது பாருங்கள், இந்த ஃபுல் சுரைக்காயும் போட்டு நம்ம தோசை சுட்டுலாம் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை நைட்டு டின்னராகவும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பாருங்கள், கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அலசி எடுத்துட்டு இதை பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இந்த வடிகட்டிட்டு இப்போ இதில் போட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, காஞ்ச மிளகாய் வேணுங்க. இந்த காஞ்ச மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது வச்சுக்கலாம் நீங்கள். பாருங்கள், அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன், சுரைக்காய் இருக்குது. இதில் பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய் ரெண்டும் போட்டிருக்கேன். அது கூட இந்த சுரைக்காவையும் போட்டு பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக போட்டோம்னா அது அரையாது, அதனால் ஒரு அரை இது வர்ற அரை மிக்சி ஜார் வர்ற வரைக்கும் போட்டு அரைச்சாச்சுங்க. நைஸாக அரைச்சிட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்க வேண்டியதாங்க. மீதி இருக்கிற சுரைக்காயும் எடுத்து போட்டு அது கூட அரிசி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசியும் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடணும். பாருங்கள், இதில் உப்பும் சேர்த்துக்கணும். நம்ம அடுத்து அரிசி அரைக்கும் போது உப்பு போட்டு கூட அரைச்சிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் லாஸ்ட்டாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நான் வந்து ஒரு அழாக்கு போட்டேன். ஒரு அழகு ஒரு 1/2 kg இருக்கும் அரிசி, அப்புறம் ஒரு 1/2 அழாக்கு துவரம் பருப்பு ஊற வச்சுட்டேன். நம்ம நைட்டு டிஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 4 மணிக்கு ஊற வச்சா கூட போதும். ஒரு 7-8 மணிக்காக நம்ம அரைச்சி எடுத்து இப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சுட வேண்டியதுதான். இது புளிக்க வைக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லை. உப்பு போட்டாச்சு, திட்டமாக எவ்வளவோ அந்த உப்பை போட்டுட்டு நம்ம மூடி வச்சு அரைச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு. இது கூட நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னா, ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுக்கணுங்க. ஃப்ரெஷ் தேங்காய் திருவி போட்டுடலாம், இல்லை பத்த பத்தையாக எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து கூட நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கலக்கிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா, நம்ம தனித்தனியாக அரைச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் ஜாரில். இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம், இந்த மாவு தண்ணியாக தான் ஊற்றணும். நம்ம சுற்றி தான் ஊற்றுறது இந்த தோசை, ரவா தோசை மாதிரி. அதனால் பாருங்கள், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெறும் ரா ஜீரகம் எடுத்து போட்டுக்கணும். நான் ஒரு மூடி தேங்காய் வந்து பத்து பத்தியாக எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டேங்க. தேங்காய் ஒரு மூடி போட்டுக்கலாம். 2 மூடி கூட போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு ஃபுல் தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு, எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு நான் ஒரு 4-5 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டு வதக்கிக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு எடுத்து மாவில் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு, ஓரளவு வதக்கிட்டு எடுத்து நம்ம அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நல்லா தூளை அரிஞ்சிட்டு வதக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்தேன். இது வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா வதக்கிட்டு இதையும் எடுத்து மாவில் போட்டுக்க வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நிறைய கட் பண்ணி இந்த மாவில் போட்டுக்கலாங்க. நம்ம கொத்தமல்லி நிறைய கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் இந்த தோசை. பாருங்கள், வதக்கியாச்சு. வதக்கிட்டு எடுத்து அதையும் மாவில் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாங்க மாவு. இது வந்து நம்ம ஆர்டினரி தோசை மாவு மாதிரி போட்டு தீத்த முடியாது, நம்ம சுற்றி தான் ஊற்றணும் இதை.
ஆனால் நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நிறைய கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருந்தேன், கொத்தமல்லியும் போட்டாச்சு. இப்போ இந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்க வேண்டியதாங்க. போட்டு நல்லா கலந்துட்டு தோசை ஊற்ற வேண்டியதாங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம் மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. நம்ம ஒன்றுமே தொட்டுக்காமையே தோசை சாப்பிட்டா கூட டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் அரைச்சி வச்சுட்டேங்க. பாருங்கள், இது மாதிரி சுற்றி தான் இந்த தோசையை ஊற்ற முடியும். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கிட்டு மெல்லிசாகவும் எடுக்கலாம். ரொம்ப அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரியும் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும் அப்படின்னா திக்காகவும் ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சுரக்கா தோசை டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுரக்கா தோசை பிடிக்கும். உங்களுக்கு என்னுடைய இந்த சுரக்கா தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். நீங்களும் இந்த தோசையை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுரைக்கா தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சாம்பார் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். சாம்பார் வச்சுருந்தீங்கன்னா சாம்பார் கூட தொட்டு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு சேஞ்சாக ஒரே தோசையாக சாப்பிட்டுட்டு இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது செஞ்சு சாப்பிடலாம். நமக்கு ஹெல்த்தியும் கூட இல்லையா, நமக்கு குளிர்ச்சி இந்த சுரைக்காய். அதனால் நம்ம இந்த தோசையாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பொரியலாக செஞ்சால் கூட சுரைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி நீங்கள் நைஸாக நல்லா மொறு மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சுரைக்காய் தோசையை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும் இந்த சுரைக்காய் தோசை. டக்கு டக்குன்னு நம்ம இட்லி மாவு தோசை மாதிரி ஆகாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்ல கல் சூடான உடனே கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தாங்க எடுக்க முடியும். பொறுமையாக தான் வேகும், டக் டக்குன்னு ஆகிடாது. அதனால் ரெண்டு கல் போட்டுருக்கேன். அதனால தான் நான் ரெண்டு தோசைக்கல் போட்டு சுடுறேங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சுரக்கா தோசை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.